எல்லாருமே கேட்டே இருந்தீங்க சார், நேற்று ரொம்ப முக்கியமான நாளாக சார், நேற்று என்ன நிறைய அப்டேட்ஸ் வந்து வந்துகிட்டே இருந்துச்சு அப்படின்னு நிறைய பேர் வந்து கேட்டே இருந்தீங்க. ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், நேற்று நைட் ஃபுல்லாக வீடியோ போட்டே தான் இருந்தோம். அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி ஃபுல்லாக எப்போ சார் வரும் அப்படிங்கிறது இன்னைக்கு அஃபிஷியலாக நம்ம கேட்டு இன்னைக்கு கண்டிப்பாக சொல்லிடுவோம். அதான் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், கடைசி வரை ஸ்கிப் பண்ணலாம் பாருங்கள். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நேற்று வந்து என்ன சொல்லிட்டாங்கன்னா, நேற்று முந்தா நேற்று வந்து சுப்ரீம் கோர்ட் வந்து சர்க்குலர் வந்து அனுப்பணும் அப்படிங்கிறத நம்ம சொல்லியிருந்தோம், எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கோம். அந்த சர்க்குலர் வந்து நேற்று வந்து ஜிஓ பாஸ் பண்ணிட்டாங்க. அந்த ஜிஓவையும் பாஸ் பண்ணதையும் நம்ம வீடியோ போட்டோம். அதனால் யூனிவர்சிட்டிக்கு தெரிய வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறதையும் சொன்னோம். டீன் சார்ட்ட கேட்கும் போது கண்டிப்பாக நெக்ஸ்ட் வீக் வந்து ரேங்க் லிஸ்ட் வந்து வந்துடும் அப்படிங்கிறதையும் சொன்னாங்க. அது மட்டும் இல்லாமல் பேராமெடிக்கலுக்கு ஏஆர் நம்பர் வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க. நேற்று நைட்டு ஏஆர் நம்பர் வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க. நம்ம பேராமெடிக்கலுக்கு ஒரு 4 மணிக்கு வீடியோ போடும்போதே சொல்லியிருந்தோம், கண்டிப்பாக ஏஆர் நம்பர் வந்து மண்டே இல்லாட்டி சனிக்கிழமை டூஸ்டேல வரும் அப்படின்னு பார்த்தோம். கண்டிப்பாக நேற்று நைட்டே விட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். அது மட்டும் இல்லாமல் மெடிக்கல் கவுன்சிலிங், இங்கே பாருங்கள், மெடிக்கல் கவுன்சிலிங்கும் அட்மிஷன் ஸ்டார்ட் பண்ண சொல்லிட்டாங்க. நாளை முதல் மருத்துவ படிப்பு விண்ணப்பம் அப்படிங்கிறத மருத்துவ படிப்பு விண்ணப்பம் அப்படிங்கிறத போட்டிருக்காங்க. அரசு மருத்துவக் கல்லூரியில் மருத்துவ படிப்புகளுக்கான விண்ணப்பம் நாளை முதல் ஆன்லைன் மூலம் விநியோகம். எம்பிபிஎஸ் படிப்புக்கு 6,958 இடங்கள் உள்ளன. பிடிஎஸ் படிப்புக்கு மொத்தம் 1,925 இடங்கள் உள்ளன. அமைச்சர் மா சுப்பிரமணியம் இது நைட்டு 7 மணிக்கே ரிலீஸ் ஆகிட்டு நம்ம 7 மணிக்கே வீடியோ போட்டாச்சு. இப்போ தனியாக உங்களுக்கு கண்டிப்பாக வந்து எம்பிபிஎஸ் வந்து ஃபாஸ்டஸ்ட்டாக முடிஞ்சுன்னா அக்ரிகல்ச்சர் கோர்ஸுக்கும் ஃபாஸ்ட்டாக முடிஞ்சிடும். தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து ஃபுல் சப்போர்ட் பண்ணுறாங்க. கண்டிப்பாக வந்து இது உங்களுக்கு சீக்கிரமாக அட்மிஷன் வந்து ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இதான் அந்த சுப்ரீம் கோர்ட் காப்பி. நேற்றே நம்ம ரிலீஸ் பண்ணிட்டோம், நம்ம தான் ரிலீஸ் பண்ணோம். இதில் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பதினஞ்சு 2, 2022 வரைக்கும் எம்பிசி வி படி எந்த சீட்டுமே ஃபில் பண்ணக்கூடாது, அட்மிஷனோ அப்பாயின்மெண்ட்டோ பண்ணக்கூடாது. மற்றபடி எம்பிசி ஹைகோர்ட் சொன்னபடி எல்லாமே பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதையும் இந்த இவங்க வந்து அஃபிஷியலாக சொல்லிட்டாங்க சுப்ரீம் கோர்ட் காப்பிலேருந்து. அதனால் தமிழ்நாடு கவர்மெண்ட் தான் ஃபுல்லாக இது ஹெல்ப் பண்ணணும், சப்போர்ட் பண்ணணும். அவங்களும் நேற்று வந்து மெடிக்கல் கவுன்சிலிங் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அதனால் கண்டிப்பாக வந்து நெக்ஸ்ட்டு வீக், இன்றைக்கி சண்டே, இந்த வீக் வந்து கண்டிப்பாக வந்து ரேங்க் லிஸ்ட் வந்து கண்டிப்பாக வந்துடும். அதெல்லாம் புரிஞ்சுவாங்க. கவுன்சிலிங்கும் சீக்கிரமாக வர அதிகபட்ச வாய்ப்பு இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னு கேட்டிங்கன்னா, மருத்துவ படிப்புக்காண்டி தான் அக்ரிகல்ச்சர் வந்து டிலே ஆகுது. ஏன்னா வேளாண்மை மருத்துவ படிப்பு கலந்தாய்வு முடிந்த பின்பே வேளாண்மை கலந்தாய்வு நடைபெறும் என்று மாண்புமிகு டீன் சார் கே கல்யாணசுந்தரம் சார் வந்து சொல்லியிருந்தாங்க. அதுபடியே நேற்று அமைச்சர் வந்து சொல்லியிருக்காங்க, மருத்துவ படிப்புக்கும் விண்ணப்பம் வந்து தொடங்கி நாளை இன்றைக்கி தொடங்க போகிறோம் அப்படிங்கிற சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக வந்து தொடங்கிட்டாங்கன்னா ரேங்க் லிஸ்ட்டு சீக்கிரமாக வந்துடும், அதுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. கவுன்சிலிங்குமே ஃபாஸ்டஸ்ட்டாக நடந்துடும், அதை நல்லா புரிஞ்சுவாங்க. கவுன்சிலிங்குமே ஃபாஸ்டஸ்ட்டாக நடந்துடும். கீழே அந்த இது இருக்குது, அந்த நம்பர் ஃபோன் பண்ணி கேட்டாலும் கேளுங்க. இனி எனி அப்டேட்டுமே வரல. இப்போ நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்கன்னா, எல்லோரும் நேற்று பேராமெடிக்கல் ஏஆர் நம்பர் வந்து வந்துருந்துச்சு, எல்லாருமே கேட்டே இருந்தீங்க சார் அப்ளிகேஷன் நம்பர் வந்து மிஸ் பண்ணிட்டோம், பாஸ்வேர்டு வந்து இதாகிட்டு சார் அப்படின்னு கேட்டே இருந்தாங்க. கண் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, நம்ம அக்ரி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து ஃபுல் கைடன்ஸ் ஹெல்ப் பண்ணணும்ல, அதுக்காண்டி நீங்கள் வந்து இன்றைக்கி போய் இது அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து டவுன்லோட் பண்ணி வச்சுருங்க, இல்லாட்டி ஒரு ஜெராக்ஸ் கூட எடுத்து வச்சுருங்க. அது மட்டும் இல்லாமல் ஜெராக்ஸ் பண்ண வெளியே போக விருப்பம் இல்லைன்னா அந்த நம்பரை மட்டும் நோட் பண்ணி வச்சுருவாங்க. அப்ளிகேஷன் நம்பரை மட்டும் நோட் பண்ணி வச்சுருக்காங்க. என்னென்ன கேட்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்ளிகேஷன் நம்பரு, டேட் ஆஃப் பர்த், அவ்வளோதான் ஃபர்ஸ்ட் சப்மிட் கொடுத்துடலாம். இல்லை பிடிஎஃப்வே நம்ம டவுன்லோட் பண்ணி நம்ம சப்ஸ்கிரைபராக இருந்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் பின் பண்ணி விட்ருவோம், அதை நல்லா புரிஞ்சுவோங்க. அதுக்கடுத்து சார், டிஎன்ஏயுக்கும் ஏஆர் நம்பர் வருமா அப்படின்னு நிறைய பேர் வந்து கேட்குங்க. டிஎன்ஏயுக்கு ஏஆர் நம்பர் கிடையாது, டேரெக்டாக ரேங்க் லிஸ்ட் தான், நல்லா புரிஞ்சுவோங்க. டேரெக்டாக ரேங்க் லிஸ்ட் தான், அதை நல்லா புரிஞ்சுவாங்க. இன்றைக்கி சைன் இன் பண்ணி செக் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் இதில் சைன் இன் பண்ணி செக் பண்ணி வச்சுக்கோங்க, அதை நல்லா புரிஞ்சுவாங்க. கண்டிப்பாக வந்து நெக்ஸ்ட் வீக், இந்த வீக் வந்து ரேங்க் லிஸ்ட் வந்து வந்துடும், அதை நல்லா புரிஞ்சுவாங்க. இது அட்மிஷனும் எல்லா யூனிவர்சிட்டியுமே ஃபாஸ்டஸ்ட்டாக நடைபெற்று தான் இருக்குது. இன்னொரு ரேங்க் லிஸ்ட் வந்து எம்பிசி தவிர்த்து எம்பிசி ஓல்டு மாடல் வச்சு பேட்டர்ன் வந்து ரெடி பண்ணிட்டாங்கன்னா கண்டிப்பாக வந்து ரேங்க் லிஸ்ட் ரிலீஸ் பண்ணிடுவாங்க. இந்த வீக் வந்து ரிலீஸ் பண்ணிடுவாங்க ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் மகிழ்ச்சி செய்தி தான். அது மட்டும் இல்லாமல் கவுன்சிலிங் டேட் எப்போ சார் வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கவுன்சிலிங் டேட்டுமே நம்ம ப்ரெடிக்ட் பண்ணதோட சீக்கிரமாக வந்துடும். ஏற்கனவே நேற்று நைட்டே மாண்புமிகு அமைச்சர் வந்து சொல்லியிருக்காங்க. அதனால் வந்து கண்டிப்பாக வந்து சீக்கிரமாகவே நடைபெறும். ஒரு நம்ம ப்ரெடிக்ட் பண்ண நம்ம ஜனவரி 20 வந்து ப்ரெடிக்ட் பண்ணோம், ஜனவரி 10 அப்படி வர்றதுக்கே வாய்ப்பு இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னு கேட்டிங்கன்னா, இன்னையிலேருந்தே மெடிக்கல் அட்மிஷன் வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க, விண்ணப்பங்கள் வந்து பெறப்படுகிறன. அதனால் கண்டிப்பாக வந்து ஃபாஸ்டஸ்ட்டாக நடைபெறும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், ஸ்டுடியோவில் பார்க்கலாம். எல்லாருமே இன்றைக்கி சைன் பண்ணி செக் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ், எல்லாமே இதெல்லாம் ரெண்டுமே கரெக்டாக இருக்கா, அந்த பேமெண்ட் ஐடி இருக்கா அப்படிங்கிறதையும் கரெக்டாக செக் பண்ணி வச்சுருங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், ஸ்டுடியோவில் பார்க்கலாம். நிறைய வீடியோஸ் போட்டே தான் இருப்போம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.